எனக்கு யாருமே தேவையில்லை. விஜய் ரசிகர்னா எந்த ரசிகர், நம்ம கஷ்டப்படாத நம்மளுக்கு சோறு. விஜய் வந்த மாட்டேன், என்ன செய்ய போறாரு? போட்டோம் போடுவாங்க சார், கண்டிப்பாக போடுவாங்க. போடுவேன் சார், போடுவேன். எதனால போடுவீங்க? இளைஞர் அதெல்லாம் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அவரோட ரசிகர்கள்லாம் நல்லா இருப்பாங்க, ஆசைப்படுவாங்க வரணும்ன்ட்டு. ஆனால் அவர் தான் ஜெயிப்பாருன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யாரோட ஓட்டை பிரிப்பார்? டிஎம்கேவா? ரெண்டு பேருமே. சீமான் ஓட்டை பிரிப்பார். ரெண்டு பேர் சரிசமமாக போட்டியாக இருப்பாங்க, சீமானும் தளபதியும். நான் விஜய் ரசிகர் தான், ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு தெரியாது. மேல் வந்து அரசியலில் யார் வந்தாலும் சரி, அண்ணாதுரை, எம்ஜிஆர், காமராஜர் இவங்களை மாதிரி அரசியல் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. இனிமேல் இவங்க யார் வந்தாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு வந்ததுமே விஜயகாந்த் கூட நல்லா தான் இருந்தார். சுயேட்சையாக யாருடைய எதுவும் இல்லாமல் தனியாக போட்டிட்டார். 234 தொகுதியிலையும் தனியாக போட்டிட்டார். நாங்கள்லாம் நல்லா பாராட்டினோம். அதுக்கப்புறமா அவருடைய தூண்டுதல் கோசம் கூட்டணி கட்சிக்கு போயிட்டார். விஜய் வந்து 234 தொகுதியும் சுயேட்சையாக நிற்பாரா? கூட்டணி இல்லாமல் கடைசி வரைக்கும் நிற்பாரா? அதை சொல்லுங்கள். நீ எம்ஜிஆர் மாதிரி தனியாக நிற்க, கூட்டணி போயிட்டார் அவரால். அதனால தான் அவர் பேர் கெட்டு போனது. கெட்டு போன காரணமே அவர் தான். கடைசி வரைக்கும் அவர் அதையே ஃபாலோ பண்ணியிருந்தார்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு ஸ்டெடியாக வந்திருக்கான். ஆனால் வளர்த்து விட்டா வளர்ந்தார். அமுக்கிறவங்க அமுக்கிட்டாங்க. சரி, நாங்கள் வந்து எப்பவுமே போடுற சின்னத்து தாங்க ஓட்டு போடுவோம். இன்னும் எங்கள் எப்பவுமே நான் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் போடுற சின்னது தான் ஓட்டு போடுவோம். போடட்டா சந்தோஷம்தான். வந்து அரசியல் வந்ததுனால யார் ஓட்டு தெரியும்? அதிமுக ஓட்டு தெரியுமா? டிஎம்கே ஓட்டு தெரியுமா? யார் ஓட்டு தெரியும்? எல்லா ஓட்டும் தெரியும். நடிகர் விஜய்க்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா? பாமர மக்கள் அரசியல் போடலாம். விஜய்க்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் முதல்வராகன்ற ஆய்வரா? அது சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். வர தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். இவர் வெற்றி பெறுவாரா? அது வந்து எம்ஜிஆர் ஒருத்தர் தான், வானத்தில் நிலா ஒன்றுனா. அது மாதிரி அரசியலுக்கு ஒரு நிலா எம்ஜிஆர் மட்டும்தான், வேறு நிலா வர முடியாது. நட்சத்திரங்கள் எத்தனை வேணால் இருக்கலாம், ஆனால் நிலா தான் முக்கியம் வானத்துக்கு. கண்டிப்பாக எனக்கு ஓட்டு இந்த வருஷம் தானே வந்து, இது புது ஓட்டு. கண்டிப்பாக விஜய்க்கு தானே போடுவோம் ஃபஸ்ட்டு ஓட்டு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணுறாரு. இந்த வெள்ள பாதிப்பு இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சவங்களே எதுவுமே பண்ணல. ஆனால் கண்டிப்பாக விஜய் பண்ணிக்கிறாரு. அவங்க போடுறாங்களோ இல்லையோ, எனக்கு ஃபஸ்ட் ஓட்டு விஜய்க்கு நான் தான் போடுவேன். விஜய் வந்து நாங்கள் வர இருக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக நான் வாக்களிப்பேன். நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும். நிறைய பேர் ஓட்டு வாங்கிட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்காங்க. மெயின் வந்து விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்குது. இந்த விலைவாசி ஏற்றத்தை கம்மிப்படுத்தணும். விஜய் வந்து வரணும் சார், அவர் நாங்கள் வரவேற்கிறோம். அவரை என்ன காரணம் என்ன? இளம் வயசில் வந்து நல்லா ஆட்சி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். யாரோட ஓட்டு பிரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் பிரியும், அந்த இளைஞர் ஓட்டு நிறைய பேருக்கு பிரியும். அரசியல் கழகம் நான் வந்து அது வந்து நம்ம வந்து மதங்களோ இதெல்லாம் இல்லை, ஆட்சி வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கணும். அந்த ஆட்சியில் வந்து யார் மக்களுக்கு நன்மை செய்கிறாரோ, நல்லது செய்கிறாரோ, அது தான் எதிர்பார்ப்பு.